வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ நம்ம 10th மேத்தமெட்டிக்ஸ் நியூ புக், அதாவது நியூ புக்னா 2020 ரிவைஸ்டு எடிஷன். ஸோ அதில் எக்ஸசைஸ் நம்பர் 8.1ல் ஃபஸ்ட்டு சம், வாங்க சம பார்க்கலாம். கீழ்காணும் தரவுகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழுவை காண்க. ஸோ அதில் ஒரு ரெண்டு டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வீச்சு வீச்சு கெழு இது ரெண்டையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கொஸ்டினை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா. ஸோ அப்போ ரேஞ்சுக்கு ஒன்று கண்டுபிடிக்கணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு, அதை வந்து சிஆர் அப்படின்னு சொல்லலாம், ரேஞ்சாக ஆர்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். கிவன் டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும், அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ அப்போ கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா, ஒரு பென்சில் ஒன்று எடுத்துங்க. ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் என்னன்னு பாருங்கள், அதை ஒரு தடவை அப்படியே அதில் போய்ட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இந்த மாதிரி எழுதிங்க. அதே மாதிரி ஒன் பை ஒன்னாக ஆர்டராக எழுதுறீங்க. ஸோ 63, 68, 79, 89, 98, 108, 117, 125. ஸோ இந்த ஆர்டரில் எழுதிக்கிறீங்க. ஸோ அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னாக்கா ஏறு வரிசை. ஸோ சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எழுதுனீங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட் இருக்கிறது ஸ்மாலஸ்ட் ஒன், எண்டிங்கில் இருக்கிறது லார்ஜஸ்ட் ஒன். ஸோ அப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ எல் ஈக்குவல் டு 125, ஸ்மாலஸ்ட் வேல்யூ எஸ் ஈக்குவல் டு 63. அது ரெண்டையும் எடுத்து எழுதுங்க. அதாவது பெரிய எண் சிறிய எண், பெரிய எண்ணா லார்ஜஸ்ட் எல், சிறிய எண்ணா ஸ்மாலஸ்ட்டு எஸ்ஸு. பெருசுலேருந்து சின்னதை மைனஸ் பண்ணிங்கன்னா அவர் தான் ரேஞ்சு. அப்போ ரேஞ்ச் ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ்ஸு. ஸோ அப்போ எல் மைனஸ் எஸ்னால் பெருசுலேருந்து சின்னது. அப்போ 125லேருந்து 63 மைனஸ் பண்ணுங்கள், வரக்கூடிய ஆன்சர் தான் ரேஞ்ச் ஆர் ஈக்குவல் டு 62. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு, அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ். இவர் வீச்சு ஆர் ரேஞ்சு, இவர் வந்து வீச்சு கெழு, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு. ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ். எல் மைனஸ் எஸ் இங்கே ரேஞ்சில் போட்டிருப்பீங்க, அவர் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். டிவைடட் பை போட்டு அந்த மைனஸை தூக்கிட்டு ப்ளஸ் போட்டுங்க. ஆல்ரெடி இங்கே மைனஸ் பண்ணி 62 போட்டிருப்பீங்க, அவர் அப்படியே எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இங்கே ரெண்டுத்தையும் ரஃப் ஒர்க் யூஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணுங்கள், 188 வராரு. இவங்க ரெண்டு பேரையும் சிம்லிஃபை பண்ணிங்கன்னா 31/94 வராரு. இந்த 31-ஐ 94-ஆல் நீங்கள் ரஃப் ஒர்க் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுங்கள், டிவைட் பண்ணிங்கன்னா 0.329 வராரு. அதை 2 டெசிமல் ரவுண்ட் அப் பண்ணோம்னா 0.33. இவர் தான் வந்து சிஆர். சிஆர்னா என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ சேம் மாடலில் செகண்ட் டிவிஷன், அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர், பாயிண்ட் வச்சு நம்பர். ஸோ அப்போ 13.6 ஃபஸ்ட்டு எழுதுவோம், எண்டிங்கில் 61.4. இதில் வந்து ஹியர் என் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நமக்கு தேவைன்னா எழுதிக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டிங் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், 1, 2, 3, 4, 5, 6, என் ஈக்குவல் டு 6. ஸோ இந்த சம்பளம் தேவைப்பட மாட்டார், வேறு சம்பளம் தேவைப்படலாம். ஸோ என் ஈக்குவல் டு 6ங்கிறத உங்களுக்கு தேவைன்னும் போது நீங்கள் யூஸ் பண்ணிங்க. என் கேபிட்டல் என் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்மால் எண்ணும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதை யூஸ் பண்ணாலும் கவுண்டிங் வந்து 6. உங்களுக்கு கவுண்டிங் தெரிஞ்சதுன்னா கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறதும் நாம் எடுத்து எழுதுறதும் கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ எல் ஈக்குவல் டு 61.4, ஸ்மாலஸ்ட் வேல்யூ எஸ் ஈக்குவல் டு 13.6. அப்போ ரேஞ்ச் ஆர் ஈக்குவல் டு நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், லார்ஜஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட்டை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 61.4 மைனஸு 13.6. இதையே நான் ரஃப் ஒர்க் யூஸ் பண்ணேன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது, நடுவில் பாயிண்ட் இருக்குது. சில பேர் இதை வந்து பாயிண்ட் வச்ச நம்பரை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணுறதுல கஷ்டப்படுவீங்க. ஸோ இங்கே 1 இருக்குது, 1 வந்து இங்கே பாரோ பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும், 1 அடிச்சுட்டு 0 போட்டுங்க. இங்கே 4 என்னவாக மாறினா 14 மாறிடும். அப்போ 14 6 மைனஸ் பண்ணிங்கனாக்கா 8, பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சிங்க. இங்கே 0 இருக்குது, 0 3 மைனஸ் பண்ண முடியாது. இங்கேருந்து 1 பாரோ பண்ணிங்கனாக்கா இவர் 10 மாறிடுவார். இங்கே 6 வந்து 5 மாறிடுவார். 10 3 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 7, 5 1 மைனஸ் பண்ணால் 4. ஸோ பிக்கெஸ்ட் சைன் ப்ளஸ் தான், அப்போ ஆன்சரில் ப்ளஸ்ஸு 47.8. ஓகேங்களா? இவர் ரேஞ்சு. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கு அதே எல் மைனஸ் எஸ் டாப்பில் ஒருவர் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ்ஸு. ஸோ அப்போ 61.4 மைனஸ் 13.6 டிவைடட் பை 61.4 ப்ளஸ் 13.6.
ஸோ மைனஸ் பண்ணி ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிடும், அவரை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இவரை ப்ளஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணிங்கன்னா 75 வராரு. ஸோ ரஃப் ஒர்க் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுங்கள், அதாவது 47.8 நீங்கள் இந்த மாதிரி லாங் டிவிஷனில் 75 டிவைட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்டை மறந்துடுங்க, ஃபஸ்ட்டே டிவைட் ஆகலை பாயிண்ட் வச்சுக்கணும். பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இப்போ 478 அவர் வந்து 6 டைம்ஸ் வருவார். இதே மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி போட்டு பாருங்கள், உங்களுக்கு இந்த ஆன்சர் வருவார். அது 0.637 அப்படின்னு கிடைக்கிறாரு. 3 டெசிமலோடு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து 2 டெசிமல் தான் ரவுண்ட் அப் பண்ணி புக் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்படி 2 டெசிமல் ரவுண்ட் அப் பண்ணும்போது ஸோ செகண்ட் டெசிமல் 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல்னு இந்த இடத்துல ஒரு கோடு பென்சிலில் ஒன்று போட்டுங்க. இந்த கோடு போட்டதுக்கப்புறம் ரைட்டில் இருக்கிற தேர்ட் ஒன் 5-ஓ மோர் தென் 5-ஓ இருந்தாருனாக்கா இங்கே 1 ஆட் பண்ணுங்கள். அப்போ ஆட் பண்ணும்போது இவர் 4-ஆக மாறிடுவார். அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஈக்குவல் டு 0.64 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தா தான் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க, அது பிளாக்காக மாறிடும். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.